கியூபர்நெட்டஸ் ஆர்கிடெக்சர் பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம கியூபர்நெட்டஸ் ஆர்கிடெக்சர் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சில விஷயங்கள் தெரியணும். ஒன்று வந்து வாட் இஸ் அ நோடு, ஓகேங்களா? நோடுன்னா ஒரு ஃபிசிக்கல் சர்வர் விச் ஹேஸ் சிபியு, ரேம், ஓகேங்களா, ஸ்டோரேஜ், நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சர்வர், ஓகேங்களா? இந்த சர்வரை தான் வந்து கியூபர்நெட்டஸ் டேர்ம்ல நம்ம நோடுன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து கிளஸ்டர். கிளஸ்டர்னா என்ன? இட் இஸ் நத்திங் பட் அ கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ். ஸோ நோட் ஒன், நோட் டூ, நோட் த்ரீ. ஸோ மோர் தென் ஒன் ஆர் டூ சர்வர்ஸ் இஸ் கால்ட் அஸ் அ கிளஸ்டர். அண்ட் தென் தெர் ஆர் டூ இன்காம்ப்ரென்சிபிள். நம்ம வந்து மாஸ்டர் நோட் என்னன்னு பார்க்கணும், ஓகேங்களா? அதே மாதிரி ஒர்க்கர் நோட் என்னன்னு பார்க்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்ப்போம்னா ஒர்க்கர் நோட் என்னன்றத பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ ஒர்க்கர் நோட் ஆர் ஒர்க்கர் சர்வரில் தான் என்ன ஆகும்னா நம்ம வந்து ஒரு கண்டெய்னரை பிளேஸ் பண்ணுவோம். ஸோ கண்டெய்னர் ரன் ஆகுறது எப்பவுமே வந்து ஒரு ஒர்க்கர் நோட் தான் ரன் ஆகும். ஸோ ஆக்சுவல் லோட், ஆக்சுவல் ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து ஒர்க்கர் நோட். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஸ்கெடியூல் பண்ணீங்கன்னா அந்த கண்டெய்னர் வந்து ஒரு ஒர்க்கர் நோட்டில் தான் ஃபங்க்ஷன் ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஒர்க்கர் நோட்ல கண்டெய்னர் ரன் பண்ணுறோன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த கண்டெய்னர் இந்த ஒர்க்கர் நோட்ல ரன் பண்ணுறதுக்கு கியூபர்நெட்டஸ் சைடில் என்னெல்லாம் தேவை? ஸோ கண்டெய்னர் ரன் ஆகுது இல்லையா, அதனால ஃபஸ்ட் என்ன தேவை? கண்டெய்னர் ரன் டைம் தேவை. ஓகேங்களா, கண்டெய்னர் ரன் டைம்னா என்ன? டாக்கர், கண்டெய்னர் டி மாதிரி ஒரு கண்டெய்னர் பில்ட் பண்ணி அப் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு தேவையான ரன் டைம் தான் வந்து கண்டெய்னர் ரன் டைம்ன்ற சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் வந்து கியூப் ப்ராக்ஸி. இது வந்து ஒர்க்கர் நோட்ல வச்சுக்கலாம், பட் மாஸ்டர் நோட்ல ஒன்று இருக்குது அண்ட் இன்னொரு ஒர்க்கர் நோட்ல ஒன்று இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே நிறைய நோட்ஸ் இருக்குது. இப்போ இந்த நோட்ஸ்லாம் வந்து மாஸ்டரோட கம்யூனிகேட் பண்ணுனா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு காம்போனன்ட் தேவை, அதுதான் வந்து கியூப் ப்ராக்ஸின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ கியூப் ப்ராக்ஸி இஸ் நத்திங் பட் ஒரு காம்போனன்ட் வழியாக ஒர்க்கர் நோட் வந்து மாஸ்டர் நோனோட பேசிக்கும். அது பே அதுக்கு தேவைப்படுறதா வந்து கியூப் ப்ராக்ஸி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து கியூப்லெட், ஓகேவா? ஸோ இந்த கண்டெய்னர் ரன் பண்ணுன்றதே வந்து மாஸ்டர் தான் வந்து நம்மளோட ஒர்க்கர் நோட் கிட்ட சொல்லும். ஸோ என்ன பண்ணுன்னா மாஸ்டர் நோட் வந்து ஒர்க்கர் நோட் கிட்ட இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கண்டெய்னர் ரன் பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கும். எது வழியாக கொடுக்கும்? அகேன் கியூப் ப்ராக்ஸி வழியாக கொடுக்கும், ஓகேங்களா? கியூப் ப்ராக்ஸி வழியாக கொடுக்குது. ஸோ ஒர்க்கர் நோட்ல எந்த காம்போனன்ட் ரிக்வெஸ்ட்டை ரிசீவ் பண்ணால் கியூப்லெட்டுன்ற காம்போனன்ட் தான். ஸோ இந்த கியூப்லெட்டுன்ற காம்போனன்ட் நம்ம மாஸ்டர் நோட்டுன்னு வேறு ரிக்வெஸ்ட்டை அக்னாலேஜ் பண்ணிக்கிட்டு இந்த கண்டெய்னர் இப்போ வந்து நம்மளோட ஒர்க்கர் நோட்ல அது வந்து அப் பண்ணும். ஸோ அதுக்கு தேவைப்பட்ட எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணுறது வந்து கியூப்லெட் தான். ஸோ மாஸ்டர் நோட் வந்து கியூப்லெட்டை தான் சொல்லிடுவோம் இந்த மாதிரி கண்டெய்னர் அப் பண்ணணும். ஸோ கியூப்லெட் போய் அந்த இமேஜை புல் பண்ணி எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து கண்டெய்னர் ரன் ஆகுற வரைக்கும் இருக்கும், ஓகேங்களா? ரன் ஆனதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர் ரன் ஆகாமல் ரிப்போர்ட் பேக் பண்ணுறதுமே வந்து கியூப்லெட் தான். ஸோ இந்த நோடோட ஸ்டேட்டஸ், இந்த கண்டெய்னரோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் மாஸ்டர் நோடுக்கு கம்யூனிகேட் பண்ணுறவங்க கியூ. ஸோ இதுதான் த்ரீ மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி ஒர்க்கர் நோட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா மாஸ்டர் நோடுக்கு போவோம். ஸோ மாஸ்டர் நோடில் தேர் ஆர் அ லாட் ஆஃப் காம்போனன்ட்ஸ் அண்ட் மாஸ்டர் நோட கண்ட்ரோல் பிளேன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்ட்ரோல் பிளேன்னா வந்து ஒரு கியூபர்நெட்டஸ் கிளஸ்டரை வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ இந்த ஒர்க்கர் நோட்ல இருக்க இந்த கண்டெய்னர் ரன் டைம் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து சம்டைம்ஸ் மாஸ்டர் நோட்லேயே ரன் ஆகும். நீங்கள் கியூப் ஏடிஎம் அந்த மாதிரி டூல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கியூபர்நெட்டஸ் கிளஸ்டரை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அந்த மாஸ்டர் காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கூட ஒரு கண்டெய்னர் இல்லைன்னா ஒரு பாடமாக ரன் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு கண்டெய்னர் ரன் டைம் தேவை.
ஸோ கண்டெய்னர் ரன் டைம் கண்ட்ரோல் ப்ளேனையும் இருக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் காம்போனென்ட் வந்து அகைன் கியூப் ப்ராக்ஸி. நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஒர்க்கர்னோடும் மாஸ்டர்னோடும் கியூப் ப்ராக்ஸி வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இது ஒர்க்கர்னோட ரன் பண்ணால் மட்டும் பத்தாது, நம்மளோட மாஸ்டர் நோட்லேயும் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா. ஏன்னா நம்ம வந்து மாஸ்டர் நோடுக்கு மட்டும் இருக்கிற காம்போனன்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி கியூப் ஏபிஐ சர்வர். இப்போ கியூப் ஏபிஐ சர்வர்னா என்னன்றத பார்க்கணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணுன்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா. ஒரு ப்ராடக்ட் ரன் பண்ணால் நம்ம வந்து ஒரு கமாண்ட் கொடுப்போம் நம்மளோட மெஷினில், கியூப் சிடிஎல். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு டூல், நம்ம வந்து கியூப் டிசைனில் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வச்சிருக்க டூல், கியூப் சிடிஎல் ஆர் கியூப் கண்ட்ரோல் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. கியூப் கண்ட்ரோல் ரன் என்ஜிஐஎன்எக்ஸ். அப்புறம் இமேஜ் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த கியூப் கண்ட்ரோல் டூல் இல்லையா, ஒரு என்ஜிஎன்எக்ஸ் கண்டெய்னரை ரன் பண்ணு ஆர் பாடை ரன் பண்ணு அப்படின்றத சொல்கிறோம். ஸோ பாடன்றது நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். பட் இப்போ வந்து பாட் கண்டெய்னர்ஸ் இல்லைன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா, இந்த கியூப் கட்டில் வந்து டைரெக்டாக வந்து கியூப் ஏபிஐ சொல்லிட்டு தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு யூசர் இருக்காங்க, இந்த யூசர் வந்து ஒரு என்ஜிஎன்எக்ஸ் கண்டெய்னர் ரன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத கியூப் ஏபிஐ சொல்லிட்டு சொல்லும். ஸோ கியூப் ஏபிஐ சொல்ற இந்த ரிக்வெஸ்ட்டை வாங்கிட்டு சின்டாக்ஸ் வேலிடேஷன் பண்ணும். அப்புறம் வந்து இந்த ரிக்வெஸ்ட் கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கான்னு பார்க்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு யூசர் இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த யூசருக்கு பெர்மிஷன்ஸ் இருக்கான்றத பார்க்கும். ஸோ சர்வர் சைட் வேலிடேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இது என்ன பண்ணணும்னா, ஓகே இவங்களுக்கு பெர்மிஷன்ஸ் இருக்கு, சின்டாக்ஸ் கரெக்டாக இருக்கு, ஒரு பாடம் ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் இந்த டேட்டாவை சேவ் பண்ணும் இல்லையா. அந்த சேவ் பண்ணுற இடம் பேர் தான் ஹெச்சிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நத்திங் பட் அ டிபி, கீ வேல்யூ ஸ்டோர்னு சொல்லுவாங்க. ஸோ கீ வேல்யூ ஸ்டோர்னா என்னன்னா நத்திங் பட், இப்போ வந்து நேம் ஈக்குவல் டு பாட் ஈக்குவல் டு என்ஜிஐஎன்எக்ஸ், அப்புறம் இமேஜ் ஈக்குவல் டு என்ஜிஐஎன்எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அ கீ அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் அ வேல்யூ. ஸோ கீ வேல்யூ ஃபார்மேட்டில் எல்லா டேட்டாவையும் வந்து ஹெச்சிடியில் கியூபர்நெட்டை சேவ் பண்ணி வச்சிடும். ஓகேங்களா. ஸோ ஹெச்சிடியோட கம்யூனிகேட் பண்ண முடிகிற ஒரே ஆள் வந்து கியூப் ஏபிஐ சர்வர் தான். ஸோ கியூப் ஏபிஐ சர்வர் மட்டும்தான் ஹெச்சிடி கூட பேசிக்கலாம். மற்ற யாராவது பேசணும்னா கூட அவங்க வந்து கியூப் ஏபிஐ சர்வர் பண்ணியா தான் ஹெச்சிடி கூட பேசணும். Okay, so HCD is nothing but a database which stores all the cluster information and more information. எல்லாமே வந்து ஒரு டேட்டாபேஸ் வச்சிருக்கோம், அந்த டேட்டாபேஸ் பேர் HCD database. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோலர்ஸ். ஸோ என்ன பண்ணலாம், இப்போ வந்து டிபியில் வந்து இந்த மாதிரி ஒரு பாட் ரன் ஆகணுன்றத சேவ் பண்ணி வச்சிருக்கு பிபிஐ சர்வர். பட் ஆக்சுவலாக பாட் ரன் ஆயிருக்குமா, ரன் ஆயிருக்காது. ஸோ இந்த கண்ட்ரோலருன்றவங்க தான், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ், நோட் கண்ட்ரோலர்ஸ் இருக்குது, ரெப்ளிகேஷன் கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. இந்த கண்ட்ரோலர் தான் என்ன பண்ணணும்னா, ஓகே டேட்டாபேஸில் வந்து இந்த மாதிரி ஒரு பாட் ரன் பண்ணணுன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது, பட் இந்த பாட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த நோட்லேயும் ரன் ஆகலை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுனா அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும். என்ன ப்ராசஸ், ஒரு நோட்ல அந்த கண்டெய்னர்லாம் பாட பிளேஸ் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம கிட்ட வந்து நிறைய நோட்ஸ் இருக்கலாம். ஓகேவா. ஸோ எல்லா நோட்ஸ்லையும் வந்து எந்த நோட்ல பிளேஸ் பண்ணுறது நம்ம டிசைட் பண்ணணும். அதை வந்து கண்டெய்னர் யார் சொல்லுவாங்கன்னா ஸ்கெடியூல் என்னன்றவங்க சொல்லுவாங்க. ஸோ ஸ்கெடியூலர் என்ன பண்ணுவோம்னா போய் ஒரு ஒரு செவ்வரையாக பார்க்கும், அதாவது ஒரு ஒரு நோடையாக பார்க்கும். இந்த பாட் வந்து ரன் பண்ணுறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாட் ரன் பண்ணுறதுக்கு நம்மளோட ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, சர்டன் அமௌண்ட் ஆஃப் சிபியூ தேவை, சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரேம் தேவை.
ஸோ இந்த க்ரைட்டீரியா இந்த ஏதாவது மோடில் வந்து மேட்ச் ஆகும் பார்க்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் சர்வர் நம்பர் டூவில் வந்து நம்மக்கிட்ட இனர் சிபியு அண்ட் ரேம் அப்படிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கெடியூலர் என்ன பண்ணுவோம், போய் அகேன் கியூப் ஏபிஐ சர்வர் வழியாக ஹெச்டியில் சொல்லிடும் இந்த மாதிரி நோட் டூவில் இனர் ஸ்பேஸ் இருக்குப்பா, ஐயா அங்கே போய் இந்த பாடை வந்து பிளேஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கண்ட்ரோலர் அகேன் கம்யூனிகேட் பண்ணி நம்மளோட கியூப்லெட் கிட்ட போய் சொல்லும், அதாவது இந்த ஒர்க்கர் நோடோட கியூப்லெட் கிட்ட போய் சொல்லும், இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, ஒரு பாட் ஸ்கெடியூல் பண்ணணும், உங்ககிட்ட ஃப்ரீயா ஸ்பேஸ் இருக்குன்றத பார்த்துட்டோம். ஸோ நீங்க வந்து அவங்கள வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க சொன்னதுக்கப்புறம் கியூப்லெட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன இமேஜ்னு பார்ப்போம், நம்ம வந்து என்ஜினியர்ஸ் கொடுத்துருக்கோமா. ஸோ என்ஜினியர்ஸ் இமேஜ் வந்து ரெப்பாசிட்டரியில இருந்து ப்ரூவ் பண்ணி ஃபர்ஸ்ட்டாக நம்ம இமேஜை வந்து நோட்ல போட்டுரும். அதுக்கப்புறம் வந்து இந்த இமேஜை வந்து ஒரு கண்டெய்னராக ரன் பண்ணிட்டு ரன்னிங் ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணி வெட்டுரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு காம்பனண்டோட வேலை. ஸோ ஒரு கியூபர்னஸ் ரன் ஆகணுமா, கண்டெய்னர் ரன் டைம் தேவை, கியூப் ப்ராக்ஸி தேவை, கியூப் ஏபிஐ சர்வர் தேவை, ஹெச்சிடி தேவை, அண்ட் கண்ட்ரோலர் ஸ்கெடியூலர் தேவை, அண்ட் கியூப்லெட் விச் இஸ் அ ஒர்க்கர் ஒரு காம்பனண்ட்டும் தேவை. ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் கியூபர்னெட்டஸ் ஆர்கிடெக்சர். ஸோ இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்லணும்னு நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.